வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பொதுவாக தியானம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை நிலவி வருது. ஆனா நம்ம பிரம்ம முகூர்த்தத்துல செய்தா சிறந்தது அப்படின்னு கூட ஒரு பதிவுல சொல்லியிருந்தோம். அந்த வகையில பார்க்கும்போது எந்த நேரத்திலும் தியானம் செய்யலாமா? இந்த கேள்விக்கு ஒரு அழகான பதில் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சொன்னா நல்லா இருக்குமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எந்த நேரத்திலும் தியானம் செய்யலாம். படிக்கும் போது தியானம் செய்யலாமா, இரவில் செய்யலாமா என்றெல்லாம் கேட்பார்கள். தியானத்திற்கு காலமும் வேண்டியதில்லை, திசையும் வேண்டியதில்லை. அறிவை விரிவான பிரபஞ்ச இணைப்போடு இணைக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் தவம். அதற்கு கால நேரம் பார்க்க வேண்டியதில்லை, எந்த காலத்திலேயும் செய்யலாம். இதையெல்லாம் உணர்ந்து நீங்கள் எவ்வளவு தூரம் ஆழ்ந்து தவம் செய்து வருகிறீர்களோ அந்த அளவுக்கு விவகாரங்களில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை அறுத்து கொள்ளவும், தெளிந்த நிலையிலே அந்த சிக்கல்களை தீர்த்து கொள்ளவும், சிக்கல் வராமல் காத்து கொள்ளவும் வேண்டிய விழிப்பு நிலையை இந்த தவம் உங்களுக்கு கொடுக்கும். எனினும் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வது சிறப்பு என்று ஏன் வலியுறுத்துகிறார்கள்? இதை பற்றி முன்னரே பார்த்தாலும் சுருக்கமாக சொல்கிறேன். சூரிய உதயத்திற்கு முன்னர் தியானம் செய்வதால் ரிஷிகள் முனிவர்களின் தொடர்பு கிட்டும் சாத்தியக்கூறுகள் அதிகம். இந்த நேரத்தில் வாதம், பித்தம், கபம் இவற்றில் வாதம் மேலோங்கி இருப்பதால் ஆசனங்கள், பிராணாயாமம் மற்றும் தியானம் செய்வதற்கு உடல் ஒத்துழைக்கும். சுற்றுப்புறச் சூழல் அமைதியாக இருக்கும். நல்ல தூக்கத்திற்கு பிறகு உடலும் மனமும் புத்துணர்ச்சியுடன் இருப்பதால் விழிப்பு நிலையுடன் தியானம் செய்வதால் செய்யலாம். மேலும் சத்துவகுணம் மேலோங்க உதவியாக இருக்கும். இந்த நேரத்தில் வான்காந்தம் பூமியின் மீது வேகமாக வீசி மோதிக்கொண்டிருப்பதால் நமக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் செய்ய அதிக அளவில் வான்காந்த ஆற்றல் கிட்டும். அதாவது பிரபஞ்ச சக்தி, காஸ்மிக் எனர்ஜி. பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் செய்து அன்ற நாளை தொடங்கலாம். பின்னர் எந்த நேரத்திலும் தியானம் செய்யலாம். ஏனெனில் ஒரு நாளைக்கு ஒரு முறை தியானம் செய்தால் போதாது அல்லவா? ஆனாலும் தியானம் செய்யும் நேரம் தினமும் ஒரே நேரத்தில் செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். ஒரே இடத்தில் தியானம் செய்ய சரியான இடத்தை தேர்ந்தெடுங்கள். மேலும் தியானம் பழக பழக சாதனையில் தேர்ந்து இறைநிலை உணர்வு பெற பல முறை ஆழ்நிலை தியானம் அதிக நேரம் செய்ய முயற்சி செய்யுங்கள். வாழ்க்கையில் வெற்றி கிட்டும். வாழ்க்கையின் குறிக்கோளையும் அடையலாம். ஆதிக்கு சமமான நிலையை அடையலாம். இதுதான் சமாதி நிலை, நிர்விகல்ப சமாதி. வாழ்க வளமுடன். நாளை யோகம் ஒரு கலை என்று ஏன் கூறினர் என்பதை பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.